வாயிலாக மட்டுமே மருத்துவ படிப்பை தேர்வு செய்ய முடியும் என்று தெரிந்த பிறகே அந்த பள்ளி மாணவி நீட் தேர்வில் பங்கு பெற்றிருக்கிறார். 87 மதிப்பெண்களும் பெற்றிருக்கிறார். அவரை சுயமாக விட்டிருந்தால் ஒன்று, அடுத்த ஆண்டுக்கு தன்னை தயார்படுத்தி கூடுதல் மதிப்பெண்கள் பெற்று நிச்சயம் மருத்துவராக இருக்கக்கூடும். அல்லது ஏற்கனவே தனக்கு கிடைத்த MIIT இன்ஜினியரிங் கல்லூரியில் படிப்பை தொடர்ந்திருக்க முடியும். அல்லது வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அல்லது வேறு அதுபோன்று ஒரு உயர் கல்வி நிலையத்தில் தனக்குண்டான வாய்ப்பை பெற்றிருக்க முடியும். ஆனால் தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக, இந்திய தேசியத்துக்கு எதிராக திட்டமிட்டு தொடர்ந்து பொய்யர்களை பரப்பி வரக்கூடிய சில கும்பல்கள், சில குழுக்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவினுடைய அடிப்படையில் தாங்கள் தோல்வியுற்றதாக கருதி எந்த சிறு வாய்ப்பையும் மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் திருப்புவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்து எப்படியோ அரியலூரை சேர்ந்த ஒரு மாணவியை, அனிதாவை பிடித்து அந்த மாணவியை டெல்லி வரையிலும் அழைத்து சென்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட வைத்தனர். அதிலே அவர்கள் வெற்றி பெறவில்லை. குன்னம் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், கல்வியாளர் என்று தன்னைத்தானே பட்டம் புகட்டிக் கொண்டு திரிகின்ற கஜேந்திர பாபு ஆகியோர் இந்த பெண்மணியுடைய மரணத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்து பொதுமக்கள் மத்தியில் பரவலாக எழுகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக அனிதாவை ஒரு பிராண்டாக பயன்படுத்துகின்ற ஒரு முயற்சியை குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், கஜேந்திர பாபு ஆகியோர் நிறைவேற்றியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திலே தோல்வியடைந்த பிறகு அல்லது அதற்கு முன்பும் அந்த பெண்ணிடத்தில், அந்த பெண்மணி கிராம பெண்மணி, கிராமத்தை சேர்ந்தவர், அவர் யதார்த்தமாக மட்டுமே பேச முடியும். ஆனால் சென்னையிலே இருந்து ஒரு ஆலயத்திலே இருந்து எழுதி கொடுக்கப்பட்ட கதை வசனம் டைரக்ஷன் படி அந்த பெண்ணால் பேச முடியவில்லை. நீட் தேர்வை எதிர்த்து டெல்லியிலே சரியாக பேட்டி அளிக்கவில்லை, சென்னையிலே வந்து பேட்டி அளிக்க முடியவில்லை. எனவே அதில் விரக்தியற்றவர்கள், எப்படி ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகையோ நடிகரோ சரியாக நடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை திட்டுவார்களோ, அதுபோல அந்த பெண்மணியை கஜேந்திர பாபும் சிவசங்கரனும் அநாகரிகமான வார்த்தைகளிலே திட்டியிருக்கிறார்கள், அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நீ என்ன செய்ய போற, நீ என்ன செய்ய போற, நீ என்ன செய்ய போற என்று தொடர்ந்து அந்த பெண்மணியிடத்திலே தொடர்ந்து வற்புறுத்தியதன் காரணமாக, ஓ தனக்கு இனிமேல் வாழ்க்கையே கிடையாதோ, வேறு வெளியிலே முன்னேற முடியாதோ என்ற ஒரு ஆதங்கத்துக்கு தள்ளப்பட்டு என்ன செய்ய போற என்றதனுடைய பொருள், நீ இதைத்தான் செய், தற்கொலை செய், எங்களுக்கு உன்னை வைத்து நீட்டுக்கு எதிராக நாங்கள் மீண்டும் ஒரு கலவரத்தை செய்ய வேண்டியிருக்கிறது என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதை எளிதாக மத்திய அரசினுடைய உள்துறை விட்டுவிடக்கூடாது, மாநில அரசு விட்டுவிடக்கூடாது. எனவே அனிதாவினுடைய மரணம் குறித்து உடனடியாக CBIக்கு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.